Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். This is Praveen from Beats Digital Audio Systems. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர். இது என்ன வோல்ட் டைலிசின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். அதாவது நம்ம இதை டிசைன் பண்ணிக்கிறது வந்து வெஹிக்கிள் காரு, பஸ் வேன் அந்த மாதிரி 12 வோல்ட் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு MP3 பிளேயர் மட்டும் இருக்குது. எனக்கு வந்து சப் ஊஃபர் எஃபெக்ட் பத்தலை, பேஸ் எஃபெக்ட் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது நாங்கள் அதிகமாக வந்து காருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் காருக்கு வந்து பிராண்டட் செட்டு வரும், அதிலே ஆர்சி அவுட் வரும். அந்த ஆர்சி அவுட் எடுத்து நீங்கள் சப்வூஃபர் ஃப்ரீயாக மாற்றி அதுக்கப்புறம் சப்வூஃபர் பூஸ்டர் ஆம்பிளிஃபயர் போட்டு பண்ணிட்டுருக்கோம். இது வந்து கார் சப்வூஃபர் பூஸ்டர் ஆம்பிளிஃபயர். இது வந்து 12 வோல்ட்டில் வேலை செய்யும். இதே போல் உங்களுக்கு 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வோல்ட்டில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். நோ ப்ராப்ளம். இதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப காம்பேக்ட் சைஸில் செஞ்சுக்கிறோம். இது ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச், அதிகபட்சம் 4 இன்ச் இருக்கும், அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அகலம் வந்து ஒரு 6 டு 7 இன்ச் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். பேக் டெப்த்து ஒரு 10 இன்ச் வரும். இது எதுக்காக ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக டிசைன் பண்ணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, காரோட டிரைவர் சீட்டு கடையிலே நீங்கள் இந்த ஆம்ப் வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் அக்ரலிக்கில் போட்டுக்கிறோம். டிசைன் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பிராண்டட் லுக்கில் போட்டுக்கிறோம். உங்களுக்கு பிராண்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பிராண்டும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும், நம்ம ரெண்டுமே ஒன்றும் சொல்ல முடியாது குறை. என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்டில் அதிகமாக வந்து ஃபெயிலியர் அதிகமாகிடுது. வாட்டர் சர்வீஸ் போகும்போது தண்ணி போயிடும், அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது, சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்பேர்ஸ் எங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. இப்போது எங்கள் ஏரியா சைடு எல்லாம் அதிகமாக ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுல, ரொம்ப வெளியூர் போகிற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்பேருமே நம்மகிட்டே கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன எரிஞ்சே போனாலுமே இந்த ஆம்ப் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்குண்டான ஆல் ஸ்பேர்ஸ் வந்து நம்மகிட்டே அவைலபிள் இருக்கும். நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் கொரியர் வச்சு விட்றலாம். நீங்கள் லோக்கல்லே இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபெயிலியர் அப்படின்றது வந்து இந்த ஆம்பில் வந்து அதிகமாக இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வந்து ஃப்ரண்ட்டில், ஆக்சுவலாக இது வீட்டுக்கு டிசைன் பண்ண மாடல், அதனால இந்த ஸ்விட்ச் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த இடம் எம்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்விட்ச் போட்டுருக்கோம். மற்றபடி இந்த ஸ்விட்சோட யூஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து பூஸ்டர், உங்களுக்கு வால்யூம் என்ன லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த என்கோடரை வந்து திருப்பி வச்சுக்கலாம் கண்ட்ரோலை. மற்றபடி ஃப்ரண்ட்ல எதுவுமே வராது. இதில் வந்து ஒரு இடியார் லைட் வரும், ரவுண்டாக ஒரு லைட் வரும். நான் அதை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கும்போது காமிக்கிறேன். மற்றபடி இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள். இது வந்து சைடு, சைடில் வந்து ஏர் போகிற வெண்ட் இருக்கும், மேலே வந்து ஏர் வெண்ட் இருக்காது, சைடில் ஏர் வெண்ட் இருக்கும். பேக் சைடு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஆம்போட பேக் சைடு. இது வந்து ஸ்பீக்கருக்கான வயர், ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான வயர், நல்ல கேஜி ஹெவியாக தான் போட்டுக்கிறோம். இதில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஸ்பீக்கர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சாக்கெட் டைப் போகிறதுனாலும் சாக்கெட் டைப் போட்டுக்கலாம், இல்லை பெர்மனெண்ட்டாக போகிறதுனால முறுக்கி டேப் அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பின் வந்து ஆர்சி இன்புட், ரைட்டு லெஃப்ட்டு சிக்னல் இன்புட் கொடுக்கணும். நீங்கள் கார் செட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் இன்புட்டோ, இல்லை நீங்கள் அசம்பிள் ஆம்ப் போட்டிருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் எடுத்தால் சொன்னீங்கன்னா உங்கள் அசம்பிள் செஞ்ச இடத்துல எடுத்து வந்துடுவாங்க. இல்லை பண்ணணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கொண்டு வாங்க, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து கூலர் ஃபேன் அவுட்புட்டு, அது ஏர் வந்து அவுட்டாக வராது மாதிரி, ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுனால இதுக்கு வந்து கூலிங் ஏர் வெளில வர மாதிரி ஒரு அவுட்புட்டு ஃபேன் வச்சுக்கிறோம். மற்றபடி இது பார்த்தீங்க அப்படின்னா பவர் கார்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, மற்றபடி இதில் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் கிடையாது. பவர் கார்டு, பவருக்கு வந்து நம்ம ப்ளஸ் 12 வோல்ட், கிரவுண்ட் வோல்ட், இது வந்து ரிமோட் வோல்ட்டு, கீமெயின் சுவிட்சு ரிமோட் வோல்ட்டு. இந்த வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஆன் ஆகும். இந்த ரெண்டு வயர் வந்து பேட்டரியிலேருந்து டேரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த வோல்ட் வந்து ஸ்விட்சிங் வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செட்டு வந்து ஆன் ஆகும். நீங்கள் வாங்குறப்ப சொல்லுங்கள், நான் எப்படி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் எலக்ட்ரீஷியன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களே எல்லாருக்கும் அது தெரியும். இது கீமெயின் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்களே மாற்ற பட்சத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரி நானே மாட்டிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குண்டான எல்லா சோர்ஸுமே நாங்கள் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு மேக்ஸிமம் எலக்ட்ரீஷியன்ட்டே மாட்டுங்க. ஏன்னா டேமேஜ் எதுவும் ஆனிச்சு அப்படின்னா இன்கேஸ் ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது நிறையா. ஸோ நீங்கள் வந்து மாற்றத்தை தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வாங்குற பட்சத்தில் மற்றபடி ஃப்ரண்ட்டில் எதுவுமே ஒன்றும் இருக்காது. சைடு இதை இப்போ ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஆம்ப் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நான் இப்போ ஆன் பண்ணி ரன் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த எல்இடி லைட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சுறேன். மற்றபடி இதோட டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா நான் காரில் ஏற்றிட்டு சீக்கிரமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல்லேயே நம்மளோட சேனல்லேயே வீடியோ இருக்கும். மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்ப் தேவைனாலும் 5.1, 5.2 அது மாதிரி உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்டிக்கல் கோஆக்சல், இப்போ ரீசெண்டாக 7.1 கிட்ட கூட வந்துருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆம்ப் வேணும்னாலும் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து 5.1 அப்படின்னா அனலாகில் 4500 பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டு அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பட்ஜெட்டு. 2.1 அப்படின்னா ஒரு குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா 3500 பண்ணிட்டுருக்குறோம்.
உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் வேணும், என்ன மாதிரி ரூம் சைஸு, ஸ்பீக்கர்ஸு எல்லாமே ஏ டு இசட் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இப்போ இதை ஆன் பண்ணி மட்டும் உங்களுக்கு அந்த லைட்டிங் மட்டும் எந்த அளவுக்கு இருக்கும் லுக் வைஸ் அப்படின்றத மட்டும் காமிச்சிடறேன். இதை ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் லைட்டு, ரெட் சர்க்கிள் லைட். ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. லைட்டு இண்டிகேஷன் எதுவுமே இருக்காது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு செட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட் எரியும், ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அது மாதிரி சென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த லைட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்க்க வந்து பிராண்டட் லுக்கில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.